திருவார்க்கும் சைத்திரமம் கைகோட்டும் செஞ்சட் பெருவார்க்கும் பீடும் பிறக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானவும் ஆணிமுகத்தோனே ஆதலால் கூப்பும் மிருதங்கை வேல்வேல் முருகா விற்றுவேல் முருகனு கரவருகிறார். இந்த ஆவணி மாதத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் பௌர்ணமியும் சேர்ந்து வருது. பொதுவாகவே ஆவணி ஆவட்டம் ரொம்ப சிறப்பானதுன்னு இருக்கும். நிறையா பூனல் பண்டிகைகள் போடுறவா, யக்ஞோபவீத தாரணம்னு சொல்லுவாங்க, அதாவது பூனல் போட்டுக்கிறவா அன்றைய தினத்தில் அனுஷ்டித்து இறைவனை வேண்டி தன்னுடைய காயத்ரி உபதேசம் பெற்று ஜபிக்கிறதுக்கு உண்டான அற்புதமான நாளாக அந்த நாள், அந்த நாளும் அதுக்கு அடுத்த நாளும் யதார்த்தமாக இருக்கும். இதை வந்து பெண்கள் வந்து இந்த நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் சுவாமி பூஜைகள் புனஸ்காரங்கள் சுவாமி மடத்தில் இருக்கக்கூடிய நித்யா பூஜை நித்திய வழிபாடு செய்கிறதே ரொம்ப விசேஷம். பௌர்ணமி அன்னைக்கு சிறப்பு எப்பவுமே பார்த்துட்டிங்கன்னா சத்யநாராயண விரதம், லக்ஷ்மி விஷ்ணு அதாவது விஷ்ணு லக்ஷ்மி பூஜை, உமாமகேஸ்வர பூஜை, பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம், திருவண்ணாமலை போயிட்டு வர்றது, சில பேர் குலதெய்வ வழிபாடு பண்ணுறது, வீட்டில் சத்யநாராயண கதையை படிக்கிறது, யாராவது பெரியவங்களை கூப்பிட்டு தம்பதி பூஜை பண்ணுறது, இதெல்லாம் பௌர்ணமி தினத்துக்கு ரொம்ப விசேஷம். நான் எப்போவுமே பல தொலைக்காட்சியில் சொன்னது போல் நெல் தீபம், ஒரு தட்டத்தில் நெல் போட்டு அதுக்கு மேலே ரெண்டு மண் விளக்கு வச்சு நெய் போட்டு திரி போட்டு பஞ்சத்திரி அது போட்டுக்கணும், நெல் தீபம் ஏற்றுறது ரொம்பவுமே சிறப்பு. இப்படி வேண்டி வழிபட அற்புதமான பலன்களை கொடுக்கும். அபிராமி அந்தாதி படிக்கணும், அபிராமி அந்தாதிக்கு அவ்வளோ சிறப்புகள். தேவியை பூர்ணமாக பௌர்ணமி நிலவாக மாற்றி அபிராமி பட்டருக்கு அனுகிரகம் செய்த அற்புதமான திருநாள். அதனால் அபிராமி வழிபடுறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்தில் லக்ஷ்மி பூஜை செய்வது பெண்களுக்கு சால சிறந்ததாக இந்த ஆவணி அவிட்ட வழிபாடு பிரத்யேகமாக பார்க்கும் பொழுது ஆண்களுக்கு ரொம்பவுமே சிறப்பு. பெண்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நித்திய வழிபாடு பண்ணுறது உன்னதமான பலன்களை கொடுக்கும்.